திமுக வந்து வாரிசுகளுக்கு தான் எப்போதும் மகத கூட்டம் போடுமா, இல்ல வாரிசத்தை நீங்கள் வரவேற்கிறீர்களா? ஒரு தொகுதியில நின்று போட்டியிட்டு திரு உதயநிதி வந்து குறுகிய கால தான் வந்துச்சு, வந்து கட்சியில பொறுப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அவர் வந்து அமைச்சராகி தமிழகத்தை இரண்டா பிரிச்சு கொங்கு நாடு அப்படிங்கிற விவகாரத்தை வந்து பாஜக எடுத்துச்சு, உங்க நிலைப்பாடு என்ன வரும்? கொங்கு நாடு தனி மாநிலமாக பிரிக்கப்பட வேண்டும் என்று கிங் 360 நேயர்களுக்கு வணக்கம். திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் விரைவில் அமைச்சராக போகிறார் என்ற பரபரப்பு தகவல் நிலவி வரும் வேளையில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் தேர்தல் வியூகம் எப்படி இருக்கும், கூட்டணி கட்சிகளுக்கு உரிய முக்கியத்துவம் கிடைக்குமா என்பது குறித்து இன்றைய சிறப்பு நேர்காணலில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஈஸ்வரன் அவர்களுடன் கலந்துரையாட உள்ளோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். குஜராத் இமாச்சல பிரதேச சட்டசபை தேர்தல் முடிவுகள் நாடு முழுவதும் அனல் பறக்கும் பேச்சு உலவி வந்தாலும் தமிழ்நாட்டில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் விரைவில் அமைச்சராகிறார் என்ற பேச்சு அரசியலில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது, இது குறித்து உங்கள் கருத்து என்ன சொல்றது? அவர் ஒரு அமைச்சராக தகுதியான சட்டமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், கடந்த தேர்தல்களிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியினுடைய பிரச்சாரத்தை தன் தோளிலே சுமந்து தமிழகம் முழுவதும் வளம் வந்தவர். அப்படிப்பட்ட ஒருவர் அமைச்சராக வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் விரும்புகிறார்கள். அவர் அமைச்சராவது வரவேற்கத்தக்கதுதான், இது சரியான தருணம் என்று நான் நினைக்கின்றேன். பாராளுமன்ற தேர்தலிலே அதனுடைய தாக்கம் அதிக ஓட்டுகளை பெற்றுத்தரும் என்று நான் நம்புகின்றேன். ஒரு உதாரணம் எடுத்துக்கொண்டால், மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்தி அவர்கள் திரு மன்மோகன் சிங் அவர்களுடைய அமைச்சரவையிலேயே அமைச்சராக இருக்க வேண்டும், அவருடைய திறமையை இந்த தேசத்திற்கு அவர் காட்டி இருக்க வேண்டும். என்னதான் கட்சியினுடைய ஒரு தலைவராக இருந்தாலும் ஒரு அமைச்சராக ஒரு நிர்வாக திறமையை காண்பிக்கக்கூடிய வாய்ப்பை அவர் அடைந்திருக்க வேண்டும். மக்கள் மத்தியிலே இன்றைக்கு வேறு மாதிரி அவர் பார்க்கப்பட்டிருப்பார். தகுந்த வயதானாலும் கூட அவருடைய அந்த நிர்வாக திறமையை காக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அப்போது இழந்துவிட்டார் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே அப்படி ஒப்பிட்டு நான் பார்க்கும் பொழுது, அருமை தம்பி உதயநிதி அவர்கள் இந்த தருணத்திலே அமைச்சராக வேண்டும், அவருடைய நிர்வாக திறமையை காக்க வேண்டும், எந்த துறையை அவர் எடுத்துக்கொண்டாலும் நியமிக்கப்பட்டாலும் அவர் அந்த துறையினுடைய சிறப்பான அமைச்சராக செயல்படும் போதுதான் மக்கள் மத்தியிலே அவருடைய நிர்வாக திறமை பேசப்படும். ஓகே ஓகே. இப்ப திமுக வந்து வாரிசுகளுக்கு தான் எப்போதும் மகத கூட்டம் போடுமா, இல்ல வாரிசத்துல நீங்கள் வரவேற்கிறீங்களா? நீங்க வந்து வாரிசுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துல ரெண்டு மூணு தேர்தல இறங்கி மக்கள் மத்தியிலே ஒரு தெரிந்த முகமாக ஒரு தொகுதியில நின்று போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது வாரிசு என்கிற ஒரே காரணத்திலே அவர் வந்தார் என்று சொல்ல முடியாது. யாராக இருந்தாலும் யாராவது ஒரு பரிந்துரையின் பேரிலே கூட ஒரு தொகுதியிலே வேட்பாளராக அவர்கள் நின்றிருக்கலாம். ஆனால் வெற்றி பெற்ற பின்னால் மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்றார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திருவள்ளிக்கேணி தொகுதியிலே மக்கள் வாக்களிக்கும் பொழுது அவர்கள் வாரிசு இல்லை என்று வாக்களித்தார்களா? அப்படிப்பட்ட கேள்விகள் எதிரில் இருப்பவர்கள் எப்போது வேண்டுமானாலும் பேசலாம்.
திமுக தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெடும் அரசியல் நெருங்காலம் வாழ்ந்தார். அவரை கூட நம்ம அரசியல் வாரிசுன்னு சொல்ல முடியல. ஆனால் இப்போ திரு உதயநிதி வந்து குறுகிய காலம் தானே வந்துச்சு, அதை தானே எதிர்மக்கள் எதிர்கட்சியில் வந்து சொல்கிறாங்க, வாரிசு அரசியல் சொல்கிறாங்க. அவருக்கு என்ன இருக்கு, வந்த உடனே அவருக்கு வந்து கட்சியில் பொறுப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அவர் வந்து அமைச்சராகி நிர்வாக திறமையை காண்பிக்கும் பொழுது இந்த பேச்சுக்கள் எல்லாம் தானாக அடிபடும். இதற்கு ஒரே தீர்வு அவரை அமைச்சராக்கி அவரை அமைச்சராக செயல்பட வைப்பதுதான். அதுதான் இப்படிப்பட்ட தவறான பிரச்சாரங்களை நிறுத்தி வைக்கும். இது அந்த கட்சியில உள்ளவங்க சொல்லலாம், சரி நீங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க இதே பார்த்து சொல்றீங்களா, இது உதயநிதி ஸ்டாலின் வச்ச நம்பிக்கையா இல்ல திமுக கழக சரியாக செயல்படுது அப்படிங்கிற நம்பிக்கையா உங்களோட நம்பிக்கை? அது அவர் எந்த துறை எடுத்தாலும் அந்த துறைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும், அது சிறப்பாக இயக்கம் பெற்ற அந்த முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதனால வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் முதலமைச்சர் அவர்களும் முடிவெடுக்க வேண்டியது. ஆனால் வெளியிலிருந்து பேசுபவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் திறமையாக ஒரு அமைச்சராக அவர் செயல்படும் பொழுது அந்த பேச்சுக்கள் எல்லாம் தானாக மாறும். இன்றைக்கு அவரை அமைச்சராக்கினால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு உள்ளாக அவருடைய திறமை வெளிப்படும், அந்த வாரிசு என்ற பேச்சு அடிபட்டு போகும். ஓகே, இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வந்து அண்மை ஒரு 20 மாசத்துல வந்துட போகுது. இப்போ வந்து திமுகவுக்கும் உங்களை போன்ற கூட்டணி கட்சிகளுக்குள்ள உறவு எப்படி இருக்குது? எப்போதும் போல அந்த உறவு நன்றாக இருக்கிறது. முதலமைச்சரோடு என்னுடைய பழக்கம் என்பது, என்னுடைய உறவு என்பது எப்போதும் போல சிறப்பாக இருக்கிறது என்று ஒரே வார்த்தையிலே சொல்லிவிடலாம். வாக்கு வங்கி அதிகமுள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வரப்போற நாடாளுமன்றத்தில் தனி சின்னத்தை போட்டிட வாய்ப்பு இருக்கா, இல்ல நீங்க அதை படி கேட்கணுங்கிற எண்ணம் இருக்கா உங்களுக்கு? தனி சின்ன கேட்கணுங்கிற எண்ணம் இருக்கா? எந்த சின்னத்தில் போட்டியிடுகிறோம் என்பது முக்கியமல்ல, மக்களுக்கு எப்படி செயற்காற்றுகிறோம் என்பதுதான் உண்மை, அதுதான் முக்கியம். நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும், திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினராகிய நானும், உதயசூரியன் சின்னத்திலே வெற்றி பெற்றிருந்தாலும் எப்படி செயல்படுகிறோம் என்பதை எல்லோரும் அறிவார்கள், மக்கள் அறிவார்கள். ஆனால் சின்னம் ஒரு தடையாக எப்போதுமே இருந்தது கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழ வேண்டிய அவசியம் இல்லை. அது தேர்தல் நேரத்திலே அந்த சூழ்நிலைக்கேற்ப திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களோடு பேசி முடிவெடுக்கப்படும். அப்ப உங்க தொகுதி பிரச்சனை பத்தி நீங்க முதல்வர் எடுத்துரைத்து அதை செயல்படுத்த திட்டங்களை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா இந்த நேரத்தில் வந்து? 50 ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாத பல்வேறு திட்டங்களை நான் பேசியிருக்கிறேன், அவற்றை நிறைவேற்றி இருக்கிறேன். குறிப்பாக திருச்செங்கோடு தொகுதிக்கு ஒரு அரசு கலைக்கல்லூரி வேண்டும் என்பது ஒரு 50 ஆண்டுகளாக இருக்கின்ற ஒரு கோரிக்கை. அதை வந்தவுடனேயே இன்றைக்கு அர்த்தநாதீஸ்வரர் கலைக்கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, அதன் மூலம் அது தீர்க்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்களை, தொழில் சார்ந்த பிரச்சனைகளை எல்லாம் நான் எடுத்து சொல்லியிருக்கின்றேன். உங்கள் தொகுதியில் என்ன தேவை என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கக்கூடிய பட்டியலையும், வெகுகாலமாக நிறைவேற்றப்படாமல் இருக்கின்ற அந்த திட்டங்களை எல்லாம் குறிப்பிட்டு நான் அதில் சொல்லியிருக்கின்றேன். அவற்றையெல்லாம் இப்பொழுது அரசு பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல திருச்செங்கோட்டுக்கு சுற்றுவட்ட பாதை என்பது மிக மிக முக்கியம் என்று எல்லோரும் அறிவார்கள். இன்றைக்கு பணி தொடங்கப்பட்டிருக்கிறது, வெகு விரைவிலே அந்த பணி முடிப்பதற்கான அந்த வேகம் தெரிகின்றது. இப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் முக்கியமான விஷயங்களை முதலமைச்சரிடத்திலும் அமைச்சர்களிடத்திலும் எடுத்து சொல்லி அதை பெறக்கூடிய அந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். அது முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் நான் இந்த நேரத்திலே நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஓகே, இப்போ வரப்போக நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையில பிரதமர் வேட்பாளர் யாரை முன்னிட்டு வாக்கு சேகரிப்பீங்க, தேர்தல் வியூகம் எப்படி இருக்கும்? இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், கூட்டணிக்கு தலைமையேற்கின்ற முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுக்க வேண்டியது. அவர் எந்த முடிவெடுத்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களை முன்னிறுத்தி தேர்தல் பணிகளை நாங்கள் ஆற்றுவோம். யாராவது யூகிக்க முடியுமா இவரை தான் முன்னிறுத்த போறோம் அப்படி ஏதாவது யூகங்கள் இருக்கா உங்களுக்கு, உங்கள் பார்வையில இருந்து? இல்ல, டைம் நிறைய இருக்கு, இப்ப சொல்ல முடியாது இல்லையா? ஓகே ஓகே, இப்ப அண்மையில வந்து அவர் சொன்னாரு வந்து கூட்டணியை மிகவும் வலுப்படுத்துவோம் வலுப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னாரு. இப்ப எப்படி வலுவான கூட்டணி தான் இருக்கீங்களா, இன்னும் எப்படி என்ன சொல்றீங்க நீங்க? இப்ப இருக்க கூட்டணியை போதுமா, என்ன கட்சிகள் தேவைப்படும்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில கூட்டணி வலுவாக இருக்கிறது என்பதிலே யாருக்குமே எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
ஓகே, இன்னும் அதை வலுவாக்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட்டணியினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர், எந்த முடிவுகளை எடுத்தாலும் கூட்டணியில அங்கம் வகிக்கிறவர்கள் என்ற முறையிலே அதை ஏற்றுக்கொண்டு பணியாற்றுகின்ற அந்த நிலையில்தான் நாங்கள் இருக்கிறோம். இப்ப உங்க கூட்டணியில பாத்தீங்கன்னா விசிக இடதுசாரிகள் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதாவையும் பிரதம மோடி கடுமையை விமர்சிக்கிறாங்க, ஆனா நீங்க மென்மையான போக்கை தான் கடைபிடிக்கிறீங்க, என்ன காரணம் அது? தனிப்பட்ட கட்சியோ தனிப்பட்ட தலைவர்களையோ எப்போதுமே நான் விமர்சித்து பழக்கம் இல்லாதவன். மாநில அரசாக இருந்தாலும் ஒன்றிய அரசாக இருந்தாலும் நம்முடைய தமிழகத்திற்கு நல்ல விஷயங்கள் அதை வரவேற்று பாராட்டக்கூடியவன், அதே போல தேவைகளை உறுதியாக கேட்கக்கூடியவன். ஒன்றிய அரசு சில நேரங்களிலே மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுகளை எடுக்கும் பொழுது யோசிக்காமல் கடுமையான கண்டனத்தை தெரிவிப்பவன். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உளுந்தூர்பேட்டை சேலம் நால்வழி பாதை இருக்கிறது, அந்த பாதை வேண்டும் என்று நாங்கள் நடைபயணம் மேற்கொண்டோம். அதை ஒன்றிய அரசு இன்றைக்கு பணிகளை துரிதப்படுத்தி வேகப்படுத்தியிருக்கிறார்கள், அதற்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். ஏனென்றால் அந்த நடைபயணத்தின் மூலமாக கிடப்பிலே கிடந்த அந்த பணி வேகப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் எழுதிய கடிதத்திற்கு மத்திய அமைச்சர் அவர்கள் என்றைக்கு அந்த பணி நிறைவேறும் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய நடைபயணத்தின் பயனாக வேலையை ஆரம்பித்தார்கள், அவருடைய கடிதத்திற்கு என்றைக்கு இது நிறைவேறும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல நம்முடைய நாமக்கல்லை சார்ந்த ராஜ்யசபா உறுப்பினர் அருமை சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்கள் அங்கே ராஜ்யசபாவில் எழுப்பிய கேள்விக்கும் எந்த மாதத்திலே எந்த வருடத்திலே இந்த பணி நிறைவேறும் என்று அமைச்சர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார். அப்ப இது மாதிரி விஷயங்கள், ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நான் கேட்டு பெறக்கூடியவன். அதனால எப்போதுமே ஒரு தனிப்பட்ட கட்சியோ தனிப்பட்ட தலைவர்களையோ விமர்சித்து பழக்கம் இல்லாதவன், அவர்களுடைய செயல்பாடுகளை பாராட்டவும் விமர்சிக்கவும் செய்யக்கூடியவன், அதில் எப்போதுமே மாறமாட்டேன். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம் போன்ற தொழில் மிகுந்த மாவட்டங்கள் வந்து தமிழகம் அல்லாத பிற மாநிலத்தவர்களோட வருகை அதிகமா இருக்குது, இது அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா? நீங்கள் சொல்வது சரிதான். இதை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா தினசரி இரவு திருப்பூர் ரயில் நிலையத்திலேயோ அல்லது கோவை ரயில் நிலையத்திலேயோ பார்த்தால் தெரியும். அந்த அளவிற்கு கொங்கு மண்டல பகுதிகளிலே அவர்கள் பணி செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இன்றைய கலை யதார்த்தம் அது. இது ஏதோ இங்கிருப்பவர்களுக்கு வேலை கொடுக்காமல் வட இந்தியாவிலிருந்து அழைத்து வருவது அல்ல. சில வேலைகளுக்கு இங்கே ஆள் கிடைப்பது கிடையாது, அந்த வேலைகளை செய்வதற்கு வட இந்தியாவிலிருந்து ஆட்கள் வருகிறார்கள். வந்துதான் அதை அழைத்து வந்துதான் ஆக வேண்டும், இல்லைன்னா அந்த வேலை நடக்காது. ஆனா இங்கிருப்பவர்களுடைய வேலையை பறித்து வட இந்தியர்களுக்கு கொடுப்பது அல்ல இது. அவர்களை அழைத்து வந்து அவர்களை வேலை செய்ய வைத்து நம்முடைய உற்பத்தியை பெருக்குகின்ற முயற்சியைத்தான் கொங்கு மண்டலத்திலே செய்து கொண்டிருக்கிறோம். அதனால நமக்குரிய வேலை பறிபோகும் என்ற பேச்சு இங்கே கிடையாது. வேலைக்கு ஆள் இல்லை என்றுதான் மற்ற மாநிலங்களிலிருந்து நாம் அழைத்து வருகின்றோம். இப்ப இங்கே வேலை பார்க்கிற வட மாநிலத்தவர்களுக்கு வந்து வாக்குரிமை கொடுக்க கூடாதுன்னு நாம் தமிழர் கட்சியின் தலைவர் வந்து சீமான் கூறியிருக்கிறாரு, அத உங்க நிலைப்பாடு என்ன? அவரோட பாயிண்ட் வந்து கரெக்ட் நினைக்கிறீங்களா இல்ல என்ன சொல்றது? அது சரியான நிலைப்பாடு தான். ஏன்னா அவர்களுக்கு வந்து யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தெரியாது. அதற்கெல்லாம் என்ன சட்ட திட்டங்கள் இருக்கிறதோ அவற்றின்படிதான் நடத்துவார்கள். அதனால வந்து எங்கேயாவது அப்படி வாக்குரிமை கொடுத்திருக்கிறார்களா என்று சொன்னால் அதை குறிப்பிட்டு நாம பேசலாம். ஒரு பொதுவாக தரக்கூடாது என்று சொல்வது வேறு, இங்கே தந்திருக்கிறார்கள் அதை நான் கண்டிக்கிறேன் என்று சொல்வது வேறு. அப்படி எங்காவது தந்திருந்தால் அதை அரசாங்கத்திடத்திலே எடுத்து பேசலாம். இப்ப வந்து இது குறித்து தமிழக முதல்வர் உங்களோட நீங்க கருத்து தெரிவிக்கல, சீமானோட கருத்தை முன்மொழியலாங்கிறீங்களா? ஏன்னா இன்ன வரைக்கும் சேர்க்கல, சேர்த்திருந்தா சேர்க்க கூடாதுங்கிறதுக்காக ஏதாவது நீங்க முதலமைச்சரை பாக்குறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இது தொடர்ந்து இல்ல, உண்மை தன்மை தெரியாமல் அதை முதல்வரிடத்திலே எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அருமை நண்பர் சகோதரர் சீமான் அவர்களும் அருமை சகோதரர் அண்ணாமலை அவர்களும் பல்வேறு விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் உண்மைத்தன்மையை நாம் பார்த்துதான் ஆக வேண்டும். உண்மைத்தன்மை தெரிந்துதான்
அதை முதலமைச்சரிடத்திலோ மற்றவர்களிடத்திலோ பேச வேண்டும். மக்களவை தேர்தலில் பார்த்தீங்கன்னா நாமக்கல் தொகுதியில் வந்து நீங்கள் தான் ஜெயிச்சிங்க, உங்கள் கொங்கு மக்கள் கட்சி தான் ஜெயிச்சது. இப்போ இந்த தொகுதி இந்த வரப்போகிற தேர்தலில் வந்து அதே தொகுதியில் போட்டிருக்கீங்களா இல்லை வேறு தொகுதி கேட்பீங்களா இல்லை ஒரு சீட் தான் இந்த முறை ஒரு சீட் தான் கேட்பீங்களா எப்படி இருக்கு? இதுவெல்லாம் தேர்தல் நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களோடு பேசி முடிவெடுக்கக்கூடியது. இன்றைய காலகட்டத்திலே அதை பேசக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஸோ நீங்கள் காலம் வரும்னு வெயிட் பண்ணுறீங்க இல்லையா? இருந்தாலும் ஒவ்வொரு கட்சிக்கு வந்து தான் கட்சி வளர்ந்துங்கிறதுக்காக பல்வேறு சீட்டுகள் கேட்கிற சூழல் மனதில் இருக்கும். நடக்கக்கூடியது இன்றைக்கு பேசுவதோ எதிர்பார்ப்பதோ குறிப்பா எந்த கட்சியுமே இவ்வளவு ஏர்லியரா வந்து இதை எதிர்பார்க்கறதுக்கு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது நம்ம ஒரு வலுவான கூட்டணியில இருக்கிறோம். அப்ப அந்த கூட்டணி நேரத்துலதான் என்னங்கிறது தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெருவா ஒரு காசி வந்துட்டு என்னன்னா திமுக கூட்டணி கட்சியில் இருக்க கட்சிகளுக்கு வந்து பாஜக இணைய வாயு நிறைய பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வெளிப்பட்டு இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கும் அந்த மாதிரி அழைப்பு வந்தா நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க? எங்களுக்கு பேசல இப்ப இதுவரைக்கும் பேசல தெரியல நீங்க தானே சொன்னீங்க இன்னும் இன்னும் நாட்கள் இருக்கு இன்னும் 20 மாதங்களுக்கு மேல இருக்குன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? வாய்ப்பு இருக்கா? இன்னும் 20 மாதங்கள் இருக்கு இல்லையா? இது வரைக்கும் கூட்டணிக்கு பத்தி பேச்சு வரல நீங்க, நம்ம அந்த களம் அமையலன்னு சொன்னீங்க. இன்னும் 20 மாதங்கள் இருக்குது நமக்கு வந்து தேர்தல் வர்றதுக்கு. ஸோ அழைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வந்துச்சு என்ன பிளான், என்ன பிளான் உங்க பிளான்? இல்ல போயிட்டு இல்ல இல்ல நான் உங்க ஒண்ணு குறை சொல்லல ஆக்சுவலா. பட் இயல்பா வந்து அந்த கூட்டணியில கூப்பிட்டு இருக்காங்க உங்க வழக்கமா தெரியுது தானே? திமுக ஆட்சியில வந்து விலைவாசி மக்கள் வந்து வயிறு எறிந்தாருன்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புகார் கூறியுள்ளார். இது என்ன சொல்றீங்க, இருக்கா என்ன உங்க கருத்து என்ன சொல்லுங்க? விலைவாசி என்பது தமிழகத்தில் மட்டும் தனியாக உயர்கின்ற விஷயம் அல்ல. டீசல் பெட்ரோல் விலை உயர்வு மற்ற விஷயங்கள் ஒன்றிய அரசினுடைய அந்த நிலைப்பாடு ஓவராலா இந்தியா முழுவதுமே இன்றைக்கு கொஞ்சம் விலைவாசி உயர்ந்திருக்கலாம். ஆனால் வந்து அதனால மாநில அரசுக்கும் மாநில அரசால ஒரு விலை உயர்ந்தது என்று சொல்லக்கூடிய அளவுல எதுவும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. சோ எதிர்கட்சி அவர்கள் பேசித்தான் ஆக வேண்டும், அதை பேசிக் கொண்டிருக்கிறார். எதிர்கட்சியோட புலம்பல் அப்படின்னு நம்ம கருத்தை வச்சுக்கலாமா? அது நீங்க எப்படி வேணாலும் வார்த்தைகளை போட்டுக்கலாம். ஒரு எதிர்கட்சி செயல்படும் பொழுது அவர்கள் ஆளுங்கட்சியை ஆனால் நான் எதிர்கட்சி தலைவரையும் மற்றவர்களையும் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒரு நம்முடைய மாநில அரசு நல்ல விஷயங்கள் செல்லும் பொழுது செய்யும் பொழுது அதை பாராட்டவும் செய்யுங்கள். அப்போதுதான் விமர்சனங்களையும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இப்ப நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருன்னா மும்பை முதல்வர் அடிக்கடி விமர்சனம் செஞ்சுக்காரு, கரும விமர்சனம் செஞ்சது. அதுக்கேற்ற மாதிரிதான் முதல்வர் சுத்தி அதிகார மையங்கள் அதிகமா இருக்கா? முதலமைச்சரை பொறுத்தவரை எப்படி செயல்படுகிறார் என்பது எல்லோருக்குமே தெரியும். எந்த அளவுக்கு அவர் இரவு பகலாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம எல்லோருமே அறிவோம். எந்த ஒரு விஷயம் அவருடைய காதுக்கு வந்தாலும் உடனடியாக அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அந்த நேரத்தில் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் தனி மனிதனாக செயல்பட்டு விட முடியாது. அவருக்கு ஆலோசனைகளை வழங்குவதற்கு இந்த அரசினுடைய சிறப்பான திட்டங்களை மக்களிடத்திலே எடுத்து செல்லுவதற்கு நல்ல விஷயங்களை செய்வதற்கும் கண்டிப்பாக ஆலோசனைகளும் உறுதுணையும் கண்டிப்பாக தேவை. அதை எதிர்கட்சிகள் வேறு விதத்திலே அவர்கள் இன்றைக்கு விமர்சனம் செய்கிறார்கள் என்று சொன்னால் நான் சொல்லுவதுதான் திரும்ப அடுத்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்கள், அவர்கள் கனவு காண்பார்கள். அப்படிப்பட்ட அந்த கனவுகளுக்காக இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் கண்டிப்பாக ஆட்சியிலே அல்லது நிர்வாகத்திலே அறிவுரைகளை வழங்குவதற்கு கலந்தாலோசிப்பதற்கு அதற்குரிய குழுக்கள் இருக்கத்தான் வேண்டும். இப்ப திமுக கூட்டில இப்ப இருக்க கட்சிகள் இல்லாம புதிய கட்சிகள் இன்னைக்கு வாய்ப்பு எது இருக்குதா? அது மாண்புமிகு முதலமைச்சர் கூட்டணிக்கு தலைமையேற்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் முடிவு செய்ய வேண்டியது. அந்த தேர்தல் சூழ்நிலையிலே அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுக்க வேண்டியது. இப்போது நாம் அதில் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. தமிழகத்தை இரண்டா பிரிச்சு கொங்கு நாடு அப்படிங்கிற விவகாரத்தை வந்து பாஜக எடுத்துச்சு. இப்போ வரப்போற மக்களவைத் தேர்தலில் அந்த கொங்கு நாடு விவகாரத்தை கையில் எடுத்தா பாஜக எடுத்தா உங்க நிலைப்பாடு என்னவா இருக்கும்? எப்போதுமே என்னுடைய நிலைப்பாடு ஒன்றுதான். மாநிலத்திலே ஆளுகின்ற ஒரு அரசு கொங்கு மண்டலத்திற்கு தேவையான விஷயங்களை செய்யவில்லை என்று சொன்னால் கொங்கு நாடு தனி மாநிலமாக பிரிக்கப்பட வேண்டும் என்று கடந்த 13 ஆண்டுகளாக நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே நான் கொங்கு மண்டலத்தினுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்ல முடிகிறது. முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு தீர்த்து வைக்கின்றார். அதனால் வந்து அப்படிப்பட்ட நிலையிலே இதை நாம் பேச வேண்டிய அவசியம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. கண்டிப்பாக கொங்கு மண்டலம் புறக்கணிக்கப்பட்டால் தனியாக பிரிக்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை கண்டிப்பாக எழும். நிகழ்வின் தொடக்கத்தில் கூறியபடி இன்றைய வந்து 3 மாநில தேர்தல்கள் வந்து 3 விதமான முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன. பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து 1 மாநிலத்தை ஜெயிச்சிருக்கு, 2 மாநிலத்தை பின்னோங்கி இருக்கு. அதே மாதிரி இடைத்தேர்தலில் வந்து அவங்க வந்து பின்னணியில் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி பாத்தீங்கன்னா 2 மாநிலத்தில் பின்னடைவு, 1 மாநிலத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆம் ஆத்மி பாத்தீங்கன்னா டெல்லியோட மாநகராட்சி வந்து கைப்பற்றிருக்காங்க. இது எந்த சூழலை உருவாக்குது? இது என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் பல்வேறு காரணிகள் தான் அதற்கான காரணம். குஜராத்தை பொறுத்தவரை ஆம் ஆத்மி கட்சி உள்ளே நுழைந்து இப்போது 13% வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆம் ஆத்மி கட்சி குஜராத்திலே போட்டியிட்ட உடனேயே மக்கள் மத்தியிலே இந்த வாக்குகள் பிரிக்கப்படும், பாரதிய ஜனதா கட்சி தான் வெற்றி பெறும் என்ற நினைப்பு அவர்களுக்கு வந்திருக்கலாம். அப்ப அது அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா பாரதிய ஜனதா கட்சிக்கு அமைந்திருக்கலாம். இப்படி பல்வேறு காரணிகள் தான் அந்த மாநிலத்திலே வெற்றியை கொடுத்திருக்கிறது. இமாச்சல பிரதேசத்தை பொறுத்தவரை அது அங்கு ஆம் ஆத்மியினுடைய தாக்கம் எதுவும் கிடையாது. அது நேரடியாக காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த போட்டி. அப்ப பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து மக்கள் பிரிந்து வந்து அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதை இமாச்சல பிரதேசத்திலே நாம் முழுமையாக பார்க்க முடிகிறது. இடைத்தேர்தல்களிலே பாஜகவுக்கு பின்னடைவு என்று சொன்னால் கண்டிப்பாக மக்கள் வேறு மாதிரி யோசித்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். டெல்லியை பொறுத்தவரை மக்கள் ஆம் ஆத்மி கட்சியோடு ஒன்றிணைந்திருக்கிறார்கள், அவருடைய வாக்கு அதிலிருந்து வெளியே வரவில்லை. பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு முயற்சிகளை டெல்லியிலே செய்தாலும் அவர்களால் டெல்லியிலே ஆம் ஆத்மி கட்சியை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பது இந்த தேர்தல் முடிவின் மூலமாக தெரிந்திருக்கிறது. இந்த பாஜக இடைத்தேர்தல் பின்னடைவு வந்து வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜக தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? இமாச்சல பிரதேசத்தினுடைய தேர்தல் முடிவுகள் அல்லது இடைத்தேர்தல் முடிவுகள், இந்த முடிவுகள் எல்லாம் கண்டிப்பாக நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். எதிரில் இருக்கிற கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைய வேண்டும் என்ற எண்ணத்தையும் இந்த தேர்தல் முடிவுகள் காட்டியிருக்கிறது. அப்படி எதிரில் இருக்கிற கட்சிகள் ஒன்றிணையும் பொழுது மக்களுக்கும் நம்பிக்கை வரும், எதிரிலே ஒரு புதிய ஆட்சியை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு கொடுக்க வேண்டியது எதிர்கட்சிகளுடைய கடமை. அப்ப அது மாதிரி ஒரு நிலைமை வரும் பொழுது நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு பெரிய தாக்கம் இருக்கும். ஓகே ஓகே. இப்ப ஆம் ஆத்மியோட வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க? பாருங்க, முதல்ல டெல்லியில ஆட்சி அமைச்சாங்க, அதுக்கப்புறம் பஞ்சாப்ல இவர் வரைஞ்சாங்க, இப்ப வந்து குஜராத்ல கூட 13% வாக்கு வங்கி உயர்ந்திருக்குது. இப்ப அவங்க ஒரு மாநில கட்சி வந்து தேசிய கட்சியா மாறுறது அளவுக்கு அவங்க முன்னேறி வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஆம் ஆத்மி கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து அவங்களுடைய ஆட்சியை நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடையாது. நம்ம இவர் டெல்லியில தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஏன்னா நல்லா பண்ணாம தொடர்ந்து வெற்றி பெற முடியாது. ஏன்னா டெல்லி, அதாவது டெல்லியில ஆளுகின்ற கட்சியை டெல்லியிலேயே அந்த கோட்டையிலேயே எதிர்த்து ஆம் ஆத்மி வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் திரும்ப அந்த ஆட்சியை பறிகொடுக்காமல் அவர்கள் அங்கே நிலையாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அருகில் இருக்கிற பஞ்சாபிலே ஒரு மிகப்பெரிய வெற்றி, சில வெற்றி, ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வளர்ச்சியும் குறைத்து மதிப்பிட முடியாது. அதே போல குஜராத்திலே 0.6% வாக்கிலிருந்து 13% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வளர்ச்சியும் அபரிமிதமான வளர்ச்சி தான். அதனால ஒரு தேசிய கட்சியாக வரக்கூடிய அந்த நிலை, அந்த வாய்ப்பு அவர்களுக்கு அமைந்திருப்பதிலே எந்த விதமான தவறும் கிடையாது.
அது அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது. கடின உழைப்பு இன்றைக்கு அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வருகிற காலத்திலே ஆம் ஆத்மி கட்சி வட மாநிலங்களிலே இன்னும் கொஞ்சம் வளர்வதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. தோழர், இதுவரைக்கும் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்து தங்களின் நேரத்தை எங்களுடன் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி தோழர். நன்றிங்க, மிக்க நன்றி. இனி இன்னொரு தலைப்பில் மற்றொரு சிறப்பு விருந்தினரிடம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.